உலகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கும் இந்த கொரோனா வைரஸால் சர்வதேச அளவில் 78,810 பேர் தொற்று ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக சர்வதேச அளவில் 2,462 பேர் பலியாகியுள்ளனர். இந்த பலி எண்ணிக்கையானது 2003 ஏற்பட்ட சார்ஸ் வகை கொரோனா வைரஸின் பாதிப்பை விட மிகவும் அதிகமாகும். 2003 ஏற்பட்ட சார்ஸ் வகை கொரோனா வைரஸால் சுமார் 774 பேர் பலியானது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது போலோ நியூஸ் தமிழ். இது போன்ற மேலும் பல்வேறு தகவலை தெரிந்து கொள்ள நீங்கள் போலோ நியூஸ் தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கடந்த 24 மணி நேரத்தில் இந்த கொரோனா வைரஸால் ஏற்பட்ட பாதிப்புகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துக்கிறது போலோ நியூஸ் தமிழ், நான் உங்கள் சண்முகவேல். இந்த கொரோனா வைரஸ் அச்சம் காரணமாக உலக புகழ்பெற்ற வெனிஸ் திருவிழா வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே குறிப்பா இத்தாலியில தான் அதிகமா இந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கு. குறிப்பா 154 பேருக்கு இந்த கொரோனா வைரஸ் தொற்று பரவிருக்கு. மேலும் அதுல 3 பேர் வந்து பலியாயிருக்காங்க. கொரோனா வைரஸ் காரணமாக சீனா வந்து சுகாதார அவசர நிலையை பிரகடனப்படுத்தியிருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தென்கொரியாவில தான் இந்த கொரோனா வைரஸ் தொற்று மிகவும் அதிகமா பரவிருக்கு. சுமார் அங்க பாத்தீங்கன்னா 600 பேருக்கு இந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பா 6 பேர் பலியாயிருக்கிறது குறிப்பிடத்தக்க செய்தி. அடுத்ததாக ஈரானில் பாத்தீங்கன்னா சுமார் 46 பேருக்கு இந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பா 8 பேர் பலியாயிருக்காங்க. பிலிப்பைன்ஸ்ல பாத்தீங்கன்னா சுமார் 48 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று பரவியிருக்கு. அதிலும் குறிப்பா 8 பேர் பலியாயிருக்காங்க. மேலும் பிலிப்பைன்ஸ்ல 200 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் அப்படின்னு அந்த நாட்டு அரசு திட்டமிட்டு இருந்தது. இதனையடுத்து இந்த கொரோனா வைரஸ் அச்சம் காரணமாக அந்த 200 ஜோடிகளும் மாஸ்க் அணிந்திருந்தபடியே வந்து திருமணம் நடத்தி வச்சிருக்கு அந்த நாட்டு அரசு. சர்வதேச அளவில் இந்த கொரோனா வைரஸ் பல பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் தமிழகத்துக்கு வந்து ஒரு குறிப்பான பாதிப்பை ஏற்படுத்தல அப்படின்னு தான் சொல்லியாகணும். இருந்தாலும் இந்த கொரோனா வைரஸ் அச்சம் காரணமாக தமிழகத்திலும் குறிப்பாக வியாபாரம் சார்ந்த துறையில வந்து கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது கோழி மூலமா வைரஸ் பரவுது, கொரோனா வைரஸ் பரவுது அப்படின்ற ஒரு அச்சம் வந்து தமிழகத்துல பரவி இருக்கு. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கோழிக்கறியின் விலை வந்து மிகவும் கடுமையான சரிவை சந்திச்சிருக்கு. அதாவது 1 கிலோ கோழி உயிருடன் பாத்தீங்கன்னா ₹49 விற்பனையாகுது. இது குறித்து சென்னை இறைச்சிகள் வியாபாரிகள் சங்க துணைத் தலைவர் எம் அன்வர் பாஷா என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, இந்த கொரோனா வைரஸ் அச்சம் காரணமாக கடைக்கு யாருமே வரமாட்டாங்க, யாரும் கறி வாங்கி வரமாட்டாங்க. இந்த கோழிக்கறி மூலமா தான் கொரோனா வைரஸ் பரவுது அப்படின்ற ஒரு தவறான செய்தியால வந்து இந்த வர்த்தகம் வந்து ரொம்ப கடுமையா குறைஞ்சு போச்சு. இதனால நாங்க வந்து நஷ்டம் தான் சந்திக்கிறோம் அப்படின்னு தன்னுடைய வேதனையை தெரிவிச்சிருக்காரு. இதுதான் கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த கொரோனா வைரஸ் தொடர்பான செய்திகள். ஸோ இது போன்ற மேலும் பல்வேறு செய்திகளை நீங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள போலோ நியூஸ் தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சண்முகவேல். நன்றி, வணக்கம்.